Renocon AAC blocks. It saves 30% in steel, cement and labor cost. ஒவ்வொரு சதுர அடியிலும் சந்தோஷம். மாதம் வெட்டியில் ஓர் அற்புதம். பரிபூர்ணாஸ் ஐஸ்வர்யம். சீனியர்ஸ் லிவிங் பாரடைஸ். போன் 9943299940. தினமலர் வந்து 10 எடிஷன் இருக்கிறாங்க. அதில் 2 எடிஷனில் தான் இந்த மாதிரி வந்திருக்கு. இதை தமிழக முதலமைச்சர் கண்டிச்சிருக்கிறாரு, அமைச்சர் உதயநிதி கண்டிச்சிருக்கிறாரு, பாராளுமன்ற உறுப்பினர் கனிமொழி கண்டிச்சிருக்கிறாங்க, ஜவஹர்லால் நேரு எல்லாரும் கண்டிச்சிருக்கிறாங்க. தினமலருடைய கிட்டத்தட்ட ஒரு 7 எடிஷனுடைய எடிட்டரே கண்டிச்சிருக்காரு, திரு கி ராமசுப்பு. எங்களுக்கெல்லாம் பாஸாக இருந்தவர், அருவறுக்கத்தக்கதுன்னு சொல்லியிருக்காரு. இதுக்கு மேலே உங்களுக்கு என்ன வேணும்? செய்தியில் தப்பு எதுவுமே இல்லை, சென்ஸு சரியான செய்தி. தலைப்பு போட்டதில் ஒரு குசும்பு பண்ணிட்டாங்க. கோயம்புத்தூர், மதுரை, பாண்டி, சென்னை நாலும் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி. இது ஒரே குடும்பம், ஒரே நிறுவனம். மற்றவங்கலாம் வேற மாதிரி இருக்காங்க. திரு சத்தியமூர்த்தி அவர்கள் ஆசிரியர் கூட இந்த ரெண்டு குரூப்பில் பார்த்தீங்கன்னா இந்த தலைப்பு போட்டிருக்காங்கன்னு திரு சத்தியமூர்த்திக்கே தெரிஞ்சது. அது வந்து வருத்தப்பட வேண்டிய விஷயம் தான். அது வந்து ஒரு நம்ம ஜோக்கு நம்ம நியாயப்படுத்துகிற மாதிரியான சென்ஸ் வந்துடக்கூடாதுங்கிறனால கவலைப்படுறேன். இதை விட மோசமாக நிறைய பேர் கொடுக்குறேன். நீங்கள் தயவுசெய்து அரசியல்வாதியோட பொதுக்கூட்டங்களை பாருங்கள், ப்ரெஸ் மீட்டை பாருங்கள், அவங்களுடைய மேடைகளை பாருங்கள். ஆக்கோட அருவறுக்கத்தக்க வகையில் இருக்கும் நிறைய. நீங்கள் ஏதோ திமுகவில் வந்து தலைமை கழக பேசுகிற அந்த கிருஷ்ணமூர்த்தி வந்து குஷ்பு பற்றி பேசுகிறார், அது மட்டும் இல்லை, எவ்வளோ பேர் தமிழகத்தில் இருந்து வெளியாகக்கூடிய பிரசித்தி பெற்ற தனியார் நாளேடில் செய்தி ஒன்று வெளியாகி இருந்தது. அந்த செய்தி மிகப்பெரிய அளவில் பேசுபொருளாக மாறினது. குறிப்பாக தமிழக அரசினுடைய காலை சிற்றுண்டி திட்டத்தை விமர்சித்து அவங்க போட்டிருந்த தலைப்பு நிறைய பேரால் விமர்சிக்கப்பட்டது. அது குறித்து அவங்க இப்போ வரைக்குமே எந்த ஒரு வருத்தமும் தெரிவிக்கல. அது குறித்து உங்களது கருத்து? நான் நிறைய சொல்லிட்டேன், இது 4வது பேட்டி என்னமோ நினைக்கிறேன் இது தொடர்பாக இருந்தாலும் நான் சொல்லிடுறேன். அது வந்து தினமலருடைய ஈரோடு சேலம் பதிப்பில் மட்டுமே வந்தது. ஆமாம், தினமலர் வந்து 10 எடிஷன் இருக்கிறாங்க, அதில் 2 எடிஷனில் தான் இந்த மாதிரி வந்திருக்கு. இதை தமிழக முதலமைச்சர் கண்டிச்சிருக்கிறாரு, அமைச்சர் உதயநிதி கண்டிச்சிருக்கிறாரு, பாராளுமன்ற உறுப்பினர் கனிமொழி கண்டிச்சிருக்கிறாங்க, ஜவஹர்லால் நேரு எல்லாரும் கண்டிச்சிருக்கிறாங்க. தினமலருடைய கிட்டத்தட்ட ஒரு 7 எடிஷனுடைய எடிட்டரே கண்டிச்சிருக்காரு, திரு கி ராமசுப்பு. எங்களுக்கெல்லாம் பாஸாக இருந்தவர், சென்னை, பாண்டி, மதுரை, கோவை இதுக்கெல்லாம் வந்து எடிட்டராக இருக்கார். அவரே நாங்கள் கண்டிக்கிறோம் சொல்லியிருக்கார், அருவறுக்கத்தக்கதுன்னு சொல்லியிருக்கார். இதுக்கு மேலே உங்களுக்கு என்ன வேணும்? ஆனால் இந்த இடத்துல நீங்களே சொல்லும்போது அந்த குறிப்பிட்ட தனியார் நாளேடிலேருந்து இந்த பதிப்பு மட்டும்தான் வேற ஒருத்தங்க பண்ணுறோம்னு சொன்னோம், அதுக்கு எதிர்ப்பு இவங்க தெரிவிச்சிட்டாங்க, ஆனால் வருத்தம் அவங்க தெரிவிக்கல இல்லையா? அதனால தானே இந்த கேள்வி தொடர்ந்து தெரிவிப்பாங்களா இருக்கும். இப்போ அங்கே நேத்தான வந்திருக்கு, நம்ம பேசி 20 வருஷம் யோசிப்பாங்களா இருக்கும், யார் போட்டது, சரியாக போட்டிருக்காங்களா, தப்பாக போட்டிருக்காங்களான்னு யோசிப்பாங்களா இருக்கும். அது ஒரு அபத்தமான ஒரு சாய்ஸ். அது நான் செய்தியை நான் அப்புறம் பார்த்துட்டேன். நான் வந்து நேற்று முதல் பேட்டி கொடுக்கும்போது நான் செய்தியை பார்க்கல, இப்போ நான் செய்தியை பார்த்துட்டேன். செய்தியில் தப்பு எதுவுமே இல்லை, சென்ஸு சரியாக இருக்கு. செய்தி தலைப்பு போட்டதில் ஒரு குசும்பு பண்ணிட்டாங்க. அது குசும்பா? அருவறுக்கத்தக்குன்னு நான் சொல்கிறேனே, நான் ஆக்கோடுன்னு நான் சொன்னேன். நான் 4 பேட்டில் சொல்லிட்டேங்கன்னா நான் சொல்லணுங்க. நான் என்னுடைய சென்ஸ் என்னங்க, நான் ஏற்கனவே 3 பேட்டில் சொல்லிட்டேன், திரும்பி ஒரே மட்டும் தான். அது அருவறுக்கத்தக்கதுங்கிற நான் அதுக்கான தினமலர் ஓனரே நான் சொன்னேன். தினமலர் உரிமையாளரும் தினமலருடைய ஆசிரியருமே தெளிவாக சொல்லிட்டார், இது நாங்கள் ஏற்கவே இல்லை, நாங்கள் கண்டிக்கிறோம்ட்டார். திரு கி ராமசுப்பு அவர்கள் வந்து நாங்கள் கண்டிக்கிறோம், இது அருவறுக்கத்தக்கது, இது ஏற்கத்தக்கதுன்றார். இதுக்கு மேலே ஒரு கிளாரிட்டி என்ன, யார் ஏற்பா இது? இந்த ஒரு தவறை அவங்க 89 இதே ஈரோடு சேலம் பதிப்பில் இதே மாதிரி ஒரு தவறு ஒன்று பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய காம்படிட்டராக இருக்கக்கூடிய இன்னொரு ஒரு பத்திரிகையை பற்றி ரொம்பவே கொச்சையாக எழுதியிருந்தாங்க. ஆனால் தொடர்ந்து இவங்க அதே தவறை செய்கிறாங்க இல்லையா? இந்த தவறு தொடர்ந்து செய்யும் போது அது தப்பு தானே? 1989 என்ன நடந்துச்சுங்கிற அந்த பத்திரிக்கை நீங்கள் காட்டினீங்கன்னா நான் பார்த்துட்டு சொல்லுவேன். நான் வந்து கற்பனையில் வந்து சோசியல் மீடியாவில் வாட்ஸ்அப்பில் வரதெல்லாம் நான் பார்த்து சொல்ல மாட்டேன். அது நான் மறுக்கல. நான் வந்து நான் பார்க்காம சொல்கிறேன். நான் வந்து எப்பொருள் யார் யார் வாய் கேட்பனும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவுன்னு நினைக்கிறேன். திருச்சி பதிப்பில் அந்த செய்தி பின்னாடி பக்கத்தில் வந்திருக்கு, அந்த தலைப்பு வேறு. சேலம் ஈரோடில் வந்திருக்கக்கூடிய முதல் பக்க தலைப்பு வேறு. இது வேண்டுமென்றே செய்யப்பட்ட ஒரு செயல் மாதிரி தானே தெரியல? உங்களுக்கு தெரியல, அதை வேண்டுமென்றெல்லாம் செய்ய மாட்டாங்க, உங்களுக்கு தெரியாது. நான் தினமலர் ஒரு 16 வருஷம் வேலை பார்த்தேன். அது வந்து ஒரு 5-6 குரூப்பாக இருக்குது. அவங்க ஒரே குடும்பம் தான், எல்லாம் ஒரு தாய் மக்கள் தான். எல்லாம் வந்து அவங்க சித்தப்பா பெரியப்பா எல்லாம் பிரிஞ்சிருக்கிறாங்க. அவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்து இதெல்லாம் நான் பார்த்துக்கோ, இதெல்லாம் நீ பார்த்துக்கோன்னு பிரிச்சுக்கிட்டாங்க. அதனால் வந்து இங்கே என்ன நடக்குதுன்னு அவங்களுக்கு தெரியாது, அங்கே நின்று அவங்களுக்கு தெரியாது. அதனால் அவங்க எங்குமே சில குரூப்புகள் வந்து நியூஸை மட்டும் ஷேர் பண்ணிப்போன்னு பிரிச்சுக்கிறாங்க, சில குரூப்புகளும் விளம்பரத்தை மட்டும் ஷேர் பண்ணி வச்சுருக்காங்க, சில குரூப்புக்கு அண்ணன் தனி புழக்கமே கிடையாது. அவங்க வந்து தனி இவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க என்ன பண்ணுவாங்க, இப்படி வந்து அவங்களுக்குள்ளே ஒரு 4-5 குடும்பத்துக்குள்ளேயே ஒரு 4-5 பிரிவாக இருக்குது. அவங்கவுங்க தனித்தனி அட்மினிஸ்ட்ரேஷனாக வச்சுக்கிறாங்க. நீங்கள் வந்து கோயம்புத்தூர், மதுரை, பாண்டி, சென்னை நாலும் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி, இது ஒரே குடும்பம், ஒரே நிறுவனம். மற்றவங்கலாம் வேறு வேறு மாதிரி இருக்காங்க. திரு சத்தியமூர்த்தி அவர்கள் ஆசிரியர் கூட இந்த ரெண்டு குரூப்பில் பார்த்தீங்கன்னா இந்த தலைப்பு போட்டிருக்காங்கன்னு திரு சத்தியமூர்த்திக்கே தெரிஞ்சிருக்காரு. இந்த தலைப்பு போட்டு இவ்வளோ பெரிய பிரச்சனையானதுக்கப்புறம் கண்டிப்பாக அவருடைய கவனத்திற்கு சென்றிருக்கும். ஆனால் அவர் எந்தவித வருத்தமும் தெரிவிக்கல. அதற்கு நேர்மாறாக
சென்னை உள்ளிட்ட சில நகரங்களை வந்து வைத்திருக்கக்கூடிய இந்த பதிப்புகளில் வருத்தம் தெரிவித்து செய்தி ஒன்று வெளியிடுறாங்க. இந்த மாதிரி பண்ண தப்புணுமா அவங்க கண்டிக்கிறாங்க. கட்டாயம் வருத்தம் தெரிவிக்கணும், கட்டாயம் வருத்தம் தெரிவிக்கணும். அது வந்து வருத்தப்பட வேண்டிய விஷயம் தான். அது வந்து ஒரு நம்ம ஜோக்கு நம்ம நியாயப்படுத்துகிற மாதிரியான சென்ஸ் வந்துடக்கூடாதுங்கிறனால கவலைப்படுறேன். இதை விட மோசமாக நிறைய பேர் போட்டிருக்காங்க, நிறைய ஊடகங்கள் போட்டிருக்காங்க, நிறைய அரசியல்வாதிகள் பேசியிருக்காங்க. நீங்கள் தயவுசு அரசியல்வாதிகளோட பொதுக்கூட்டங்களை பாருங்கள், ப்ரெஸ் மீட்டை பாருங்கள், அவங்களுடைய மேடைகளை பாருங்கள். ஆக்கோட அருவறுக்கத்தக்க வகையில் இருந்துருக்கு நிறைய. நீங்கள் ஏதோ திமுகவில் வந்து தலைமை கழக பேச்சாளர் அந்த கிருஷ்ணமூர்த்தி வந்து குஷ்பூ பற்றி பேசினார், அது மட்டும் இல்லை, எவ்வளோ பேர் தீப்பொறி ஆரம்பம்னு அவங்களால பேர் உழவுப்பட்டால் எப்படி பேசியிருக்காருன்னு பாருங்கள். வெற்றி கொண்டான் வந்து எவ்வளோ பேசியிருக்காருன்னு பாருங்கள். ஏகப்பட்ட பேர், ஏகப்பட்ட எவ்வளோ பேர், இன்னும் பெரும்பாலும் தலைவர்லாம் கொஞ்சம் நஞ்சம்லாம் கிடையாது, எவ்வளோ ஆக்கோட பேசியிருக்காங்கன்னு பாருங்கள். இல்லை, அவங்க பேசினதை விமர்சித்து அதுக்கான சரியான ஒரு தகவலை பகிர வேண்டியதுனால ஒரு பத்திரிகையினுடைய தர்மம். ஆமாம். ஆனால் அதையே அவங்க பேசினதை கொச்சைப்படுத்தி பதிலடி கொடுக்கறது பத்திரிகை தர்மம் இல்லை இல்லையா? பதிலடி கொடுக்குறவங்க உரிமம் கொச்சைப்படுத்த முடியாது. பதிலடி கொடுக்கல, அவங்கவுங்க ரைட்ஸ் தானே. பதிலடி யாரும் கொடுக்கல, பதிலடி கொடுக்கணும் நீங்கள் சொல்ல முடியும். அவங்களுக்கு உரிமை இருக்குது, அதை கொடுக்குற நாகரிகத்தை கடைபிடிக்கணும். இந்த இடத்துல அது கடைபிடிக்கப்படலைன்றனால தான் உங்கள் இடந்து. ஆமாம், நான் முதலே சொன்னேன், நான் இப்போ மறுத்தேனா அது சரின்னு சொன்னேன், நான் உறுதியாக சொன்னேன்னா உறுதியாக இல்லை, அங்கே கரெக்டாக தாங்க போட்டிருக்கான்னு சொன்னேன்னா என்ன அப்புறம் அதில் எனக்கு ஒன்றும் மாற்றுக்கிறது இல்லை. அது ஆமான்றேன், எனக்கு எந்த குழப்பம், நான் தினமலரில் வேலை பார்த்தவன் அதுலேயே அந்த இது அந்த இடத்துல நான் தெளிவாக சொல்கிறேன். ஆமாம், அது ஆக்கோடு அறுவறுப்பானதுங்க தான் என்னுடைய கம்பெனி, எனக்கு அது எந்த குழப்பமும் இல்லை. உங்களுடைய நேரத்தை பகிர்ந்தமைக்கு ரொம்ப நன்றி சார்.